ஒரு கிராமத்தில் வசித்து வந்த ஒரு மனிதன் திடீரென இறந்து போனான். அவன் அதை உணரும் போது கையில் ஒரு பெட்டியுடன் கடவுள் அவன் அருகில் வந்தார். வா மகனே, நாம் கிளம்புவதற்கான நேரம் வந்துவிட்டது. இப்பவே வா, இவ்வளவு சீக்கிரமா வா, என்னுடைய திட்டங்கள்லாம் என்ன ஆகுறது? மன்னித்து விடு மகனே, உன்னை கொண்டு செல்வதற்கான நேரம் இது. அந்த பெட்டியில் அப்படி என்ன இருக்குது? உன்னுடைய உடைமைகள். என்னுடையதா? அப்படின்னா நான் யூஸ் பண்ண திங்ஸு, ட்ரெஸ்ஸு, பணம் எல்லாமே இதில் தான் இருக்குதா? நீ கூறியவை அனைத்தும் உன்னுடையதல்ல, அவைகள் பூமியில் நீ வாழ்வதற்கு தேவையானது. அப்படின்னா என்னுடைய நினைவுகளா? அவை காலத்தின் கோலம். அப்படின்னா என்னுடைய திறமைகளா? அவை உன் சூழ்நிலைகளுடன் சம்பந்தப்பட்டது. அதுவும் இல்லைனா ஓ, என்னோட குடும்பமும் நண்பர்களுமா? மன்னிக்கவும், குடும்பமும் நண்பர்களும் நீ வாழ்வதற்கான வழிகள். ஓ, என் மனைவி மற்றும் மக்களா? உன் மனைவியும் மக்களும் உனக்கு சொந்தமானவர்கள் அல்ல, அவர்கள் உன் இதயத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள், அவ்வளவுதான். அதுவும் இல்லையா? அப்ப நீ வச்சிருக்கிற பெட்டி ஓ சவப்பெட்டி, அதுக்குள்ள என் உடல் இருக்கா? அதுவும் உனக்கு சொந்தமானதல்ல, உடலும் குப்பையும் ஒன்று. ஓ, இந்த சோல் சோல்னு சொல்லுவாங்களே, என்னோட ஆன்மா, ஆன்மா? ஆ, என் ஆன்மாவா அது? அதுவும் உன்னுடையதல்ல, அது என்னுடையது. என்ன, அதுவும் இல்லையா? என்ன கடவுளை சொல்ற? மிகுந்த பயத்துடன் கடவுளிடமிருந்து அந்த பெட்டியை வாங்கி திறந்தவன் காளி பெட்டியை கண்டு அதிர்ச்சி அடைகிறான். கண்ணில் நீர் வழிய கடவுளிடம் என்னுடையது என்று எதுவும் இல்லையா என்று கேட்க கடவுள் சொல்கிறார், அதுதான் உண்மை. நீ வாழும் ஒவ்வொரு நொடி மட்டுமே உன்னுடையது. வாழ்க்கை என்பது நீ கடக்கும் ஒரு நொடிதான். ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழ். எல்லாமே உன்னுடையது என்று நினைக்காதே. ஒவ்வொரு நொடியும் வாழ், உன்னுடைய வாழ்க்கையை வாழ், மகிழ்ச்சியாக வாழ். அது மட்டுமே நிரந்தரம். உன் இறுதி காலத்தில் நீ எதையும் உன்னுடன் கொண்டு போக முடியாது. வாழுகின்ற ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழ்வோம்.